அன்பான தேவ பிள்ளைகளே, வேத புஸ்தகத்திலிருந்து மூன்று காரியங்களை நினைப்பூட்டி இவர்களை விவாக உடன்படிக்கைக்குள் வழிநடத்த இருக்கின்றோம். குடும்ப வாழ்க்கை வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்களின் சத்தியங்கள் மூலமும் சில சரித்திர சம்பவங்கள் விளக்குகிற சத்தியங்கள் மூலமும் குடும்ப வாழ்க்கைக்கான சகல காரியங்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மனுக்குலத்தின் ஆரம்பத்தை ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார். உருவாக்கின மனிதனை ஆதியாகமம் 2:8 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா. ஒரு ஆதாம் என்கிற முதல் மனிதனை உருவாக்கி அவனை ஏதேன் என்கிற தோட்டத்திலே வைத்தார். அது மட்டுமல்ல, 2 அதிகாரம் 21-22 வசனங்களில் நாம் பார்க்கும் போது அந்த ஆதாமுக்கு ஒரு நாள் அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்தார், அதை ஒரு மனுஷியாக உருவாக்கினார், அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் மனிதனை உருவாக்கினது மட்டுமல்ல, அன்றைக்கு மனிதனுக்கு ஒரு கல்யாணத்தை, விவாகத்தை, முதல் விவாகத்தை ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் நடத்தி வைத்தார். அல்லேலூயா. இன்று இந்த பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிறவர்களுக்கும் நான் சொல்ல வருகிற முதல் காரியம், ஏதேனின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கைகளிலே உங்கள் குடும்பங்களிலே உண்டாவதாக. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இங்கே இணைக்கப்படும் பொழுது ஏதேனின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பார்களாக. ஏதேனிலே தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிகராகவும் ஒரு விவாகத்தை நடத்தி வைக்கிறவராகவும் வெளிப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். சோ இங்கே இன்றைக்கு நான் இந்த கல்யாணத்தை நடத்துகிறேன். இதே மாதிரி ஆதாம் ஏவாளுடைய கல்யாணத்தை யார் நடத்தினது? தேவனாகிய கர்த்தர். அப்போ அவர் ஏதேனிலே சாலம்னைசராக அந்த கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வைத்தவராக காணப்பட்டார். அது ஆதாம் ஏவாளுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான பிள்ளைகளும், கிறிஸ்து உங்களை ஒரு பெரிய நோக்கத்தோடு தெரிந்து கொண்டு தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாகும் முன்னே தேவனுக்கு உங்களை பற்றி தெளிவான நோக்கம் உண்டு. அவர் அந்த திட்டத்தை வைத்துதான் இந்த உலகத்திலே உங்களை கொண்டு வந்தார், குறிப்பிட்ட குடும்பத்திலே பிறக்க வைத்தார், உருவாக்கினார், வளர்த்தினார். இப்பொழுது உங்களை ஒரு புது குடும்பமாய் இணைக்கிறார், கணவன் மனைவியாய் இணைக்கிறார். சோ ஏதேனில் செய்த அதே கிரியையை இவர்கள் வாழ்விலும் ஆண்டவர் செய்வது மிக அழகானது. எனவே இதை புரிந்து கொள்வோம். தேவன் நம்மை உருவாக்குகிறவர், தேவன் இணைத்து நடத்துகிறவர். இன்றைக்கு இந்த பிள்ளைகளை இம்மட்டும் தனித்தனியாய் பெற்றோரிடத்தில் வைத்து உருவாக்கினவர் இன்றைக்கு இவர்கள் இருவரையும் சேர்த்து ஒரு குடும்பமாய் வைத்து இன்னும் மகிமையாய் உருவாக்கப் போகிறார். அவருடைய உருவாக்கத்தின் கிரியை அதை மறந்துவிடக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் இணைக்கப்பட்டு வாழும் பொழுது ரெண்டு பேரும் இதுவரைக்கும் அவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார் அதை குறித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளணும். அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிந்து கொள்ளுதல் வரும், கடந்து வந்த பாதைகள். ஆனால் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளில் நடந்தவைகள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. எவைகளை பகிர்ந்து கொள்ளணும் இனி எதிர்கால காரியத்துக்காக, கடந்து வந்த பாதைகளில் எவைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அவைகளை கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை தரும். உங்களுக்குள் இருக்கிற ஆசைகள் என்ன, விருப்பங்கள் என்ன, தரிசனங்கள் என்ன, தேவன் உங்களுக்கு யோசேப்பை போல தந்த சொப்பனங்கள் இருக்கிறதா, வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாரா, நீங்கள் கடந்து வந்த கிறிஸ்துவுக்கு அடுத்த அனுபவங்கள் என்ன, ஊழியத்தில் உள்ள அனுபவங்கள் என்ன, நீங்கள் அனுபவித்ததும் கண்டதும் இதெல்லாம் நல்லா பகிர்ந்து கொள்ளும் போது நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலும் ஒரு ஒருங்கிணைப்பும் ரெண்டு பேருக்குள்ள வரும். அதுக்கு பொதுவா இப்பதான் ரைட் டைம், இப்பதான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயா கிடைக்கும். கொஞ்சம் நாட்கள் எல்லாருமே இப்ப ரொம்ப பிஸி. அந்த நாட்கள்ல ஊர்ல கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்புறம் ஒரு 7 கழிப்புன்னு ஒண்ணு வச்சிருப்பார்கள். இப்ப 7 கழிப்புக்காக சொல்லல, இன்னைக்கு எல்லாம் ஒரே நாள்ல ஒரே 3 மணி நேரத்துல எல்லாமே என்ன பண்ணிடுறது, முடிஞ்சு போகுது. அன்னைக்கு நான் சொந்தக்காரர் எல்லாம் வந்துருவாங்க, வந்து அங்கேயே தான் தங்கி இருப்பார்கள். முறுக்கு, அச்சு முறுக்கு,
முந்திரி கொத்துன்னு சொல்லி அன்றைய பலகாரங்கள் எல்லாம் ஹோம்மேடு தான், ஒன்றும் வாங்கிறது கிடையாது. அப்படி அதையே ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். கடைசியில் இவங்களை இனி அனுப்பணும்னு சொல்லி இங்கே இருந்துடக்கூடாதே வந்த உறவினர்கள், அதனால ஒரு ஏழு கழிப்பு ஃபங்க்ஷன் போயிட்டு வாங்க ஐயான்னு சொல்லி அந்த அளவுக்கு இருந்துச்சு. பாருங்கள், இன்றைக்கு அந்த இது கூட கிடையாது. கணவன் மனைவி கூட இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, நாளைக்கே வேலையில் ஜாயின் பண்ணணும், ஐயோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகும் முடியாது அப்படி இருக்கிறார்கள். அது சரியல்ல. கல்யாணமான ஒரு சில நாட்கள் அமைதலாக இருந்து ஒருவரோடொரு பேசி ஒன்று சேர்ந்து ஜெபித்து அப்போ தான் நல்ல ஒரு அந்த ஏற்றுக்கொள்ளுதலும் புரிந்து கொள்ளுதலும், இதுதான் குடும்பத்துக்கு அஸ்திபாரம். சரியா செட் ஆயிருச்சுன்னா அப்புறம் அது அழகாய் முன்னே செல்லும். அல்லேலூயா. ஸோ பகிர்ந்து கொள்ளுதல் மிக முக்கியம். ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளணும். அப்போதான் கர்த்தர் உங்களை இம்மட்டும் உருவாக்கி இருக்கிற நிலைமையை புரிந்து கொள்ள முடியும். இனி அவர் என்ன உருவாக்க போறார், அதுக்காகத்தான் தரிசனங்கள், சொப்பனங்கள், வேத வாக்கியத்தின் வாக்கு தத்தங்கள், சில ஆலோசனைகள், சில வழிகாட்டுகள் இதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார். அவைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த குடும்பத்தை பற்றி ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் உங்களுக்கு புரிய வரும். ஏன் நோக்கத்துல தான் போனோம், என்ன கர்த்தர் நடத்தினதெல்லாம் போனோம்னு புருஷனும் நினைக்க விடாது, மனைவியும் நினைக்க விடாது. ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்டு ரெண்டும் சங்கமம் ஆகணும், ஒன்றாகணும். அப்பொழுது மிகப்பெரிய வெற்றியாக காணப்படும். சோ உருவாக்குகிற தெய்வம் இந்த குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுட்டு தான் பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு இவர்களை இணைத்து தொடர்ந்து குடும்பமாக உருவாக்க போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவைகளிலே சுபாவ உருவாக்கம் வந்து ரொம்ப முக்கியம். சுபாவங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுகிறது. ரெண்டு பேர் ஒன்னா போகணும்னா ரெண்டு பேருடைய சுபாவங்கள் மிக முக்கியம். ஆகவே இன்றைக்கு கணவனுடைய சுபாவங்கள் நிறைவும் இருக்கும், சில குறை இருக்கும், மனைவிக்கும் அது போலதான் இருக்கும். ஆனா அந்த நிறைவுகள் ஒன்றொன்று மாறி மாறி வெளிப்படும் பொழுது சந்தோஷம் உண்டாகும். குறைவுகள் வெளிப்படுகிற நேரத்தில் தான் ரொம்ப கஷ்டம் உண்டாகும். அது ஒரு அஞ்சு நிமிஷம் வெளிப்படும், சிலது கொஞ்சம் ஒரு அரை மணிக்குற அதோட ஆக்ஷன் இருக்கும். அவ்வளவு நேரம் அமைதியா இருக்க படித்தவர்கள் புத்திசாலிகள். அல்லேலூயா. கணவனிடத்திலிருந்து ஒரு விரும்பாத வார்த்தை வந்துருச்சு, மனைவியினிடத்திலிருந்து ஒரு விரும்பாத செயல் வந்துருச்சு, பயங்கர டென்ஷன் ஆயிரும் அந்த டைம். பிறகு மாறி மாறி பேச்சு ஆரம்பிச்சுன்னா அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இழுத்துரும். ரொம்ப டென்ஷனுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா அது முறிவே உண்டாக்கிடும். ஆனா கொஞ்சம் பொறுமையா, அவ இதுவரைக்கும் இப்படி பேச மாட்டா, இன்னைக்கு கொஞ்சம் வாயை திறந்துட்டா, நான் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறேன் அப்படி புருஷன் நினைச்சா போதும். அவர் இப்படிலாம் செய்ய மாட்டார், இன்னைக்கு என்னமோ ஒரு டென்ஷன் ஆயிட்டார், சரி நான் எதிர்கிரியை செய்யாம எதிர்பேச்சு பேசாம நான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன் அப்படி செய்தா கூடி போனா ஒரு அஞ்சு நிமிஷம். இப்படி பண்ணா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு கை மட்டும் வீசிக்கிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஓடாது, அதுக்கே போர் அடிச்சிடும், அப்படிதானே. அதனால நம்ம புருஷனோ மனைவியோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு எக்ஸஸ் ஒரு மீறுகிற எல்லை தாண்டுகிற ஒரு அனுபவம் திடீர்னு வந்துடும், வராம இருக்காது, மனுஷன் இல்லையா. அதனால அந்த டைம் இந்த கை அங்க போய் எதிர்க்க கூடாது, விட்டுறணும், அது பாட்டு கொஞ்ச நேரம் அசைஞ்சிட்டு அமைதியாயிரும். இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் சைக்க பொறுக்க படிச்சிட்டோம்னா பெரிய வெற்றி. அல்லேலூயா. இந்த சுபாவத்தை கர்த்தர் உருவாக்குறார். என் புருஷனுடையத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எனக்கு பிடிக்காத ஒரு சுபாவத்தில் தான் என்னை என் சுபாவத்தை அவர் பக்குவப்படுத்துறார், உருவாக்குறார். புரிந்து கொள்றீங்களா? என் மனைவியிடத்திலிருந்து நான் எதிர்பாராத ஒரு அல்லது நான் விரும்பாத ஒரு காரியம் வரும்போது தான் அந்த சமயம் ஆவியானவர் எனக்குள் ஒரு புதிய ஒரு பக்குவத்தை கொண்டு வர்றார். இது நம்முடைய நித்திய வாழ்வுக்கு பிரயோஜனம், கிறிஸ்துவின் சாயல் தரிப்பதற்கு பிரயோஜனம். அதுதான் ஆண்டவர் செய்கிற பெரிய ஒரு உருவாக்கத்தின் வேலை. அந்த உருவாக்குகிற பணி நல்லா நடந்தா தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், இயேசுவை சந்திக்க முடியும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இவர்கள் ரெண்டு பேரையும் மட்டும் உருவாக்கினவர் இனி இதைவிட மகிமையாய் உருவாக்குவார். அந்த ஏதேனின் ஆசீர்வாதம் உருவாக்குகிற ஆசீர்வாதம், இவர்களை இணைத்த ஆசீர்வாதம் இவர்கள் மேல் என்றும் தங்கியிருப்பதாக. இரண்டாவதாக, கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. யோவான் 2 பார்க்கிறோம், 11 வசனத்திலே, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.
இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து அவர் 30வது வயதிலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வனாந்தரத்திலே உபவாசித்து ஊழியத்திற்கு ஆயத்தப்பட்டு ஊழியம் செய்யும் பொழுது முதல் முதல் அற்புதம் செய்ய இந்த கானாவூர் கல்யாண வீட்டை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாண வீட்டிலே உங்களுக்கு தெரியும், இப்போ நான் விளக்கம் சொன்னால் உங்களுக்கு அது நல்லா இருக்காது, உங்களுக்கு டைம் நீங்கள் கவனிப்பீர்கள். கானாவூரில் என்னென்ன, நம்ம ஊரில் கடைசியில் பாயசம் ஊத்துற மாதிரி அவங்க திராட்சை ரசம் பரிமாறுறது அவங்க நாட்டு வழக்கம். அது குறைவு போட்டு போச்சு, ரொம்ப டென்ஷன் அந்த அந்த மக்களுக்கு. எவ்வளோ கல்யாண வீட்டில் ஏதாவது ஒரு குறை வந்தால் எப்படி இருக்கும் நடத்துகிறவங்களுக்கு. அந்த நிலைமையில் இருக்கும்போது தான் நல்ல வேளை இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இயேசு அங்கே இருந்தார், அவர் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி குறைவை நிறைவாக்கி முதலாம் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளோ பெரிய சந்தோஷம். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசிட்டு போயிருக்க பார்த்தாங்க. இயேசு இருந்ததுனால எங்கள் குறைய நிறைவாக்கி எங்களுக்கு பெரிய அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ரெண்டாவது கல்யாண வீட்டில் இயேசு வந்து ஒரு அழைக்கப்பட்டவராக, அன்றைக்கு ஏதேனிலே தேவன் விவாதத்தை நடத்துகிறவராய் வெளிப்பட்டார். கானாவிலே இயேசு கிறிஸ்து விவாகத்தில் பங்கு பெற்றவராக, வேற ஸ்பெஷல் அவர் நடத்தினார்னோ அவரை முதலிடம் கொடுத்தாங்கன்னோ, ஏன்னா அவர் ஊழியத்தில் இன்னும் பிரபலம் ஆகலை, சொந்தக்காரருக்கு அதனால ஒரு அழைப்பு கிடைத்தது. அந்த அழைப்பை கனம் பண்ணி அவர் கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தார். பாருங்கள், அப்போ அழைக்கப்பட்டவராக, அழைக்கப்பட்டது கெஸ்ட், ஒரு கெஸ்ட். இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய பேர் கெஸ்டாக வந்திருக்கிறோமே, அதை போல கெஸ்டாக இயேசு அங்கே இருந்தார். அப்போ பாருங்கள், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவை அழைப்பது எவ்வளவு முக்கியம். அந்த மணமகன் வீட்டார் அன்றைக்கு இயேசுவை அழைத்ததுனால அவங்க அந்த குறையிலிருந்து தப்பிக்கொண்டாங்க இல்லையா, இந்த கல்யாண வீட்டார். அதே மாதிரி இந்த அருமையான பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களில், ஒவ்வொரு காரியங்களில், குடும்பம், அடுத்தது புத்திர பாக்கியம், பிள்ளை வளர்ப்பு, பரிசுத்த சந்ததியை எழுப்புதல், சரி இந்த உலகத்தின் வாழ்வாதார காரியங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சிகள், பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பது, வருகைக்கு ஆயத்தப்படுவது என்று ஒரு பெரிய காரியங்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போது இவைகள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவை அழைக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு அழைக்கப்பட்டால் கண்டிப்பா குறைவின்றி நடத்துவார். குறை வந்தாலும் குறைவை என்ன செய்வார், நிறைவாக்கி நடத்துவார். நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போக ஒரு பொழுதும் விடமாட்டார். கையில காசு இல்லையா, சூழ்நிலை நெருக்கமா இருக்குதா, நாலு பேர் வித்தியாசப்பட்டுட்டாங்களா, தொழில அல்லது வேலையில பிரச்சனையா, வாழ்க்கையில உறவுக்குள்ளே சின்ன சின்ன உரசல்களா, எதா இருந்தாலும் அழைக்க வேண்டியது யாரதான் சொல்லுங்க, இயேசுவை அழைக்கணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல உடனே வீட்டுக்கு அழைப்பார்கள், இப்ப போன் இருக்க வசதியா கையிலே, உடனே அம்மா இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு, உடனே அவங்க வெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வாட்டி அப்புறம் பார்த்துக்கலாம், எப்படி போகுது. அப்ப அழைக்க வேண்டாத ஆள் அழைக்கப்படாது. அப்பா அம்மா நல்லவர்கள், அவளை என்னைக்கும் கனம் பண்ணணும், என்னைக்கும் நல்லா வச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் ரெண்டு பேருடைய உறவுக்கு நடுவில் அப்பா அம்மாவும் வரக்கூடாது, பாஸ்டர்ஸும் வரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸும் வரக்கூடாது, எந்த ரிலேஷன்ஷிப்பும் வரக்கூடாது. கர்த்தர் மட்டுமே நடு நிற்கிறவர். அல்லேலூயா. உங்களை உருவாக்கினவர், உங்களை இணைக்கிறவர், என்றைக்கும் நடு நிற்பேன், நானே உனக்கு சாட்சி என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு காரியம் யாரை அழைக்கணும், உடனே ஆண்டவரை அழைக்க தொடங்கினா வாழ்க்கையில் வெற்றி இருக்கும். அல்லேலூயா. போய் போய் வக்கீல் அழைக்கிறார்கள், போலீஸ் அழைக்கிறார்கள், எங்கெல்லாம் போது பார்த்தீங்களா, சங்கடமா இருக்குது இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையுடைய நிலைமைகள். ஒரு போதும் அங்கே எல்லாம் திரும்பவே கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் உருவாக்கினவர் இருக்கிறார், இணைத்தவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. என்ன, நீங்க ரெண்டு பேரும் அவர் சொல்றதுக்கு கீழ்படியணும், அவர் ஆலோசனைப்படி நடக்கணும், அது செய்தா போதும், எந்த பிரச்சனையும் சரியாகும். ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. அப்போ பூமிக்குரிய நன்மைகள் நீங்கள் ஆண்டவரை தேடினா, அதுக்கு முந்தின வசனத்தில் தேவ பயம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்போ தேவ பயத்தோடும் தேவனை தேடுகிற உள்ளத்தோடும் வாழ்ந்தால் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் குறைவை நிறைவாக்கி ஆண்டவர் நடத்துவார். அதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள்
நமக்கு குடும்ப ஜபத்தை படிப்பித்து தந்தார். எல்லா வீட்டிலையும் குடும்ப ஜபம் காலையிலும் இரவிலும் கண்டிப்பா இருக்கணும். நீங்க இன்னைக்கு ராத்திரியே ஆரம்பிச்சிடணும். ரெண்டு பேரும் கைகோத்து ஜபிக்கணும். பிள்ளைகள் வந்த பிறகு பிள்ளைகளையும் உட்கார வச்சு ஜபிக்கணும். பாடி வசனம் வாசித்து ஷேர் பண்ணி முக்கியமான குடும்ப சந்திக்கிற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி மற்ற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க கர்த்தருடைய பாதத்தில் உட்காடுறீங்க. ஒரு அரை மணிக்கூர் ஒரு மணிக்கூர் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்றத கர்த்தர் பார்க்கிற. என்னை தேடுகிறார்கள், எனக்கு பயப்படுகிறார்கள், என்னை கனம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அவர் நம்மை சும்மா விடவே மாட்டார். ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த குடும்ப ஜெபம் இங்கே எல்லாம் ஊரில் முந்தின காலங்களில் ராத்திரி நம்ம அப்படியே நடந்து போனால் ஒவ்வொரு வீட்லேயும் பாட்டு சத்தம் கேட்கும். இன்னைக்கெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீடுகள் குடும்ப ஜெபம் இல்லாமல் வறண்டு போயிட்டு அதனால தான் பிரச்சனைகளும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு அவ்வளவு துதி ஸ்தோத்திரம் அதிகாலையில் சத்தம் கேட்கும். சபைகள் மட்டும் இல்லை, வீடுகளில் விசுவாசிகளுடைய வீடுகளில் யாராவது அந்த அனுபவங்களை இழந்துனேன்னு இப்போ வருத்தப்பட்டீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிங்க, ஒன்றும் பிந்தி போகலை. அதனால் அவைகள் இருக்கும்போது ஆண்டவரை தேடும் பொழுது தேவ பயம் இருக்கும் பொழுது அது மாதிரி வசனம் படித்து வசனத்தின் வழியில் நடக்கணும். அதுதான் தேவ பயம். அல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு நேரம் உபவாசம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் இந்த பைபிளை எடுத்து வச்சு ஆதாம் ஏவாள் நோவா குடும்பம் அப்ரஹாம் குடும்பம் ஈசாக்கு குடும்பம்னு சொல்லி ஒவ்வொரு குடும்ப சரித்திரத்தை படியுங்க. ரெண்டு பேர் சேர்ந்து வாசிங்க, ரெண்டு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அதில் உள்ள மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, ஆதாம் ஏவாள் எங்கே வெற்றி பெற்றாங்க, எங்கே தோல்வி அடைஞ்சாங்க, ஒவ்வொன்றும் நமக்கு அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். இதை நீங்கள் படித்து நல்லா நோட்ஸ் எடுத்து உங்கள் குடும்பத்தை வசனத்துக்கு ஏற்றபடி கட்டி எழுப்பிட்டீங்கன்னா என்றைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நாளைக்கு ஒரு காலத்தில் மற்ற குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லவும் இந்த ஆராய்ச்சி படிப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும். எல்லாரும் இதை செய்ய வேண்டும். பைபிள் அதுக்கு தான் தந்திருக்கிறார். ஸோ ஜபமும் வேத தியானங்களும் தேவ பயத்தை தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறது. உங்களை குறைவில்லாமல் நடத்துவார். ஒன்று தெசலோனிக்கேயர் 3:10 சொல்லி இருக்கு, உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் படிக்கு என்று சொல்லி இருக்கிறது. அப்போ பூமியின் நன்மைகள் குறைபட்டால் நிரப்புகிறவர் மட்டுமல்ல, ஆத்மீக காரியங்கள், விசுவாசம் என்பது ஆத்மாவில் இருக்கிற பொக்கிஷம், அந்த விசுவாசத்தில் குறை வந்தா கூட கர்த்தர் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். சிலர் கல்யாணம் ஆன உடனே ரொம்ப சந்தோஷத்துல ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க. அது வரைக்கும் கரெக்டாக 9 மணிக்கு ஆராதனைக்கு வந்தால் பிறகு 10 மணிக்கு தான் வருவார்கள். ஆரம்பத்தில் எப்படி பழகிறக்கூடாது, முன்ன இருந்ததோட இன்னும் பெட்டராக பெஸ்டாக மாறணும். அல்லேலூயா. எந்த காரியத்திலும் அப்படி தான். ஏன்னா விசுவாச விஷயத்தில் ஆவிக்குறி விஷயத்தில் குறை வந்துடக்கூடாது. பாருங்கள், கணவன் மனைவி, கணவன் சோர்ந்திருந்தால் சரீரத்தில் பலவீனம் வந்தால் உடனே என்னாச்சு உங்களுக்கு, முகம் பாடி இருக்கு, உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறோம், விசாரிக்கிறோம். ஆனா நீங்க 2-3 நாளா பைபிள் படிக்கலையே, ஏங்க இந்த பைபிள் படிச்சா தானே நமக்கு ஆசீர்வாதம், இப்படி எத்தனை மனைவிகள் சொல்லுகிறீர்கள். ஏமா நீ சத்தமா ஜெபம் பண்ணுவியே, இப்ப என்ன திடீர்னு 2 நாளா மௌன ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, என்னாச்சு உனக்கு, அப்படி எத்தனை பேர் அந்த ஜெபத்தை தூண்டும்படி பேசுகிறீர்கள். அப்போ ஆவிக்குரிய அந்த குறையும் நிறைவாகணும். அதுக்கு ஆண்டவர் கிரியேட் செய்வார். நம்ம கணவனும் மனைவியும் அதுல ஒன்றுபடணும். சிலர் பாருங்க, அந்த பேசுற விதமும் அப்ரோச்சும் சரி இருக்காது. ஒரு ஜோம் பண்ணதில்லை, உங்களை நம்பி நாங்களும் வாழுகிறோம் இப்படி சொன்னா அந்த ஆளுக்கு இருதயம் கடினப்படும். ஓ இவளுக்கு என்ன, நான் கண்டிப்பா ஜோம் பண்ண இவ பார்க்கணுமா. அப்ப வேணும்னே அவருக்கு 2-3 நாள் என்ன செய்வாரு, தனியா போய் எங்கேயா ஜோம் பண்ணிட்டு வருவார். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இல்ல அன்பான அப்ரோச். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஒருவருக்கு ஒருவர் குறைகள் நிறைவாக்க ஆண்டவர்களை கிரியேட் செய்ய ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. மகிமையாய் நிறைவாக்குவார், மகிமையிலேயும் நிறைவாக்குவார். அதனால இந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் பெருகும் பொழுது நித்தியத்துக்கு போக வேண்டிய காரியத்தில் எங்க குறைபடுறோம், வருகை பற்றின தரிசனம் இருக்கா இல்லையா, அதற்குரிய ஆயத்தங்கள் இருக்கா இல்லையா, அதில் உள்ள குறைகளையும் இயேசு நிறைவாக்குவார். எனவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பூமிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பது பரலோகத்துக்கு ஆயத்தமாகிறது. 3 காரியங்களிலும் குறைகளை நிறைவாக்குகிறவராய் இயேசு கானாவின் ஆசீர்வாதத்தை
எப்போதும் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. இந்த கல்யாணத்தில் வந்திருக்கிற உங்கள் குடும்பங்களுக்கும் அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்வாராக. மூன்றாவது கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 வசனங்களில் பார்க்கும் பொழுது, நம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். லேலூயா. இங்கே பாருங்கள், சியோனில் ஒரு கல்யாணம், ஏதேனில் ஒரு கல்யாணம், கானாவில் ஒரு கல்யாணம், அடுத்தது சியோனில் ஒரு கல்யாணம். அல்லேலூயா. ஏதேனிலே சாலம் நைசராக நடத்தி வைப்பவராக தேவன் வெளிப்பட்டார். கானாவிலே அழைக்கப்பட்ட விருந்தினராக இயேசு வெளிப்பட்டார். இங்கே சியோனின் கல்யாணத்தில் அவர்தான் மாப்பிள்ளை, மணவாளன். அல்லேலூயா. அவரே மணவாளனாக வெளிப்பட போகிறார். ஆமென். சிலருக்கு உடனே இயேசு எல்லாரையும் கல்யாணம் பண்ணுவாரோ? அப்படி கிடையாது. இயேசு ஒருத்தரை ஒரு ஆளையும் கல்யாணம் பண்ண மாட்டார், எல்லாரையும் சேர்த்தும் கல்யாணம் பண்ண மாட்டார். தப்பா நினைக்க விடாது. இது ஒரு உருவகம். எப்படி இன்றைக்கு இந்த அருமையான மகள் ஆயத்தமாகி இந்த மணமேடையில் வந்திருக்கிறார். அப்போ அவரும் ஆயத்தமாகி வந்து இந்த மணமேடையில் வந்திருக்கிறார். இப்போ அவர் கைப்பிடித்து இவளை அவருடைய அப்பா வீட்டுக்கு அவர் அழைத்து செல்ல போகிறார். இதே மாதிரிதான் சபையாகிய கிறிஸ்துவின் மனவாட்டி கிறிஸ்துவுக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே அப்படியே இயேசு திடீர்னு ஆகாயத்தில் இறங்கி வருவார். ஆகாயம்தான் இந்த மேடம், அது ஆகாயத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது மணமகள் வீட்டிலிருந்து புறப்பட்டு சர்ச்சுக்கு வந்த மாதிரி நாம் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போம். அல்லேலூயா. அப்போ இயேசு நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். வேற கல்யாணம்னா அதுதான் அர்த்தம். இந்த மணமகளை எப்படி அந்த மணமகன் இனி நான் நீ என்னோடு வாழ்வாய் நான் உன்னோடு வாழ்வேன்னு சொல்லி கரம் பிடித்து இணைக்கிறது மாதிரி அங்க ஒரு இணைப்பு நடக்குது. நம்மை இயேசு சேர்த்து கொண்டு பிதாவின் வீட்டுக்கு நம்மை அழைத்து சென்று காலமெல்லாம் அவரோடு வாழ வைப்பார். அல்லேலூயா. சோ இந்த ஒரு பரிசுத்தமான ஒரு சேர்க்கப்படுதல் அங்கே நடக்க போறது. அதையும் பைபிள் நமக்கு அழகா சொல்லுது. அந்த சியோனின் ஆசீர்வாதம், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை உங்களை ஆசீர்வதிப்பாராக. 128 சங்கீதம். எல்லா கல்யாணத்திலும் இந்த வார்த்தை வெளிப்படாத நாளே இருக்காது. அப்போ சியோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம், ஏதேனில் உன்னை உருவாக்கி இணைத்து ஆசீர்வதிக்கிறவர், கானாவில் குறைகளை எல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கிறவர், சியோனில் உன்னை ஆயத்தப்படுத்தி தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. 1 பேதுரு 3:7 ரொம்ப அழகா சொல்லி இருக்கு. புருஷனும் மனைவி என்ன செய்யணும்? மனைவி பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் புருஷன் ஜபத்துக்கு தடை இல்லாமல் விவேகத்தோடு வாழ்ந்து இருவரும் ஒன்றாக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால், இருவரும் ஒன்றாக எங்க போனோம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். கல்யாணம் என்பது இந்த உலகத்துக்காக மட்டுமல்ல, உலகத்தில் புத்திர பாக்கியம், சந்ததி புறப்படுதல், ஆசீர்வதிக்கப்படுதல், சாட்சியாய் வாழ்தல் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய இனிவரும் வாழ்வுக்காக ஆயத்தம், ஆயத்தம். அதனால தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து ரத்தம் சிந்தி மரித்து எல்லாருடைய பாவத்தை மன்னித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த மனம் திரும்புதல், அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்தலாகிய முழுகி ஞான ஸ்நானம் பெற வேண்டும். முழுகி ஞான ஸ்நானம் பெற்று பரலோகத்தின் பரிசுத்த ஆவியை நமது உள்ளில் அவர் தங்கக்கூடிய அளவிலே அவரை பெற்றுக்கொள்ளணும். அது பரலோக முத்திரை, மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற சபையிலே பரிசுத்தாவிக்கு முழு, பரிசுத்தாவின் கிரியைகளுக்கு முழு விடுதலை இருக்கணும். வசனத்தினுடைய பூரண சத்தியம் தடையில்லாமல் வெளிப்படுத்தப்படணும். அந்த சபையிலே நீங்கள் அங்கத்துவம் வைத்து நீங்கள் உறுதியாக இயேசுவுக்கு சீடர்களாக வாழ்ந்து அதான் ஆயத்தமாக, ஆயத்தமாக. இந்த ஆயத்தமாகும் பொழுது நம் வாழ்க்கை பயணத்தின் நடுவில் எப்பொழுது இயேசு வருவாரோ அப்பொழுது இயேசுவை சந்திப்போம். ஸோ இந்த சியோனின் ஆசீர்வாதம், ஆயத்தமாக்கி நித்தியத்தில் சேர்த்து கொள்ளுகிற ஆசீர்வாதமும் இந்த குடும்பத்திலே உண்டாகட்டும், உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் உண்டாகட்டும் என்று வாழ்த்தி என் வார்த்தையை இங்கே நிறுத்துகிறேன்.